அந்தந்தபடியே எல்லா வேலையும் செய்தபடியே கிடக்குது. இதுதான் எங்கட உடுப்பு எல்லாம் வைக்கிற ரொம்ப நீங்கள் பாகத்தான் இப்படி எல்லாம் கூட்டி எல்லாம் கிளீன் பண்ணி நான் பாருங்க. உறவுகளை வரைக்கும் வணக்கம். நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி இறைவனிட்ட வேண்டிக் கொள்றோம். இப்ப வந்து காலமா ஒரு 9 மணி ஆயிட்டுது. சரியான வெயில் 9 மணிக்கே வெயில் வந்துட்டுது. சாணன் ஒன்று இங்கே ஒரு ஸ்டிக்கர் பிரிண்ட் போட கொடுத்தவர் அது எடுக்க போட்டார். 2 நாளாக ஒரு வேலையுமே பெருசாக செய்யவே இல்லை. சாந்தன்ட வேலைகள் பார்க்குற ஸ்டிக்கர் வேலைகள் கொஞ்சம் ஓடர், இப்போ இந்த கல்யாண வீட்டு சீசன் இருக்கிற அளவு ஓடருவா. அப்போ அதுகளை செய்து செய்து கொடுத்து கொண்டிருக்கிறால வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக கவனிக்கலை. கொஞ்சம் வேலையெல்லாம் செய்து போயிட்டாக்கு காலமேலேருந்து வீடு என்னும் வீடை கூட்ட வலிக்கிட்டனால எனக்கு திடீரெனு ஒரு தலைச்சுட்டு கொண்டு வந்துச்சு. இங்கே பேருக்குது இப்போ இந்த கொஞ்சம் களைப்பு மாதிரி கிடந்து அப்போ கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டு திருப்பி உழம்பி வந்து ஒன்றும் செய்யலை. அது வேலை செய்து தான் ஆகணும். இப்போ சாந்தம் வந்து பின்னேற ஸ்டிக்கர் ஓடர் இருக்குது. நேற்று ஸ்டிக்கரோட இருந்தது வந்து மட்டும் இல்லை, நான் பிறகு கூட சித்தப்பாட போய் லேடிஸ் பைக் கொண்டு வாங்கிக்கொண்டு வந்து பிள்ளைகளை கொண்டே புத்து உள்ள மாமி வீட்டை விட்டுட்டு சாந்தனை கூட்டினே மட்டும் இல்லை ஒட்டிட்டு வந்தோம் நாங்கள். அப்போ அவருக்கு அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறாக்கே இல்லை கை கொஞ்சம் அந்த உரிக்கிறது டேப் ஓட்டுறது அதுவெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பைக் ஓடுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போவும் பைக்கில் தான் போட்டார், ஒரு வழி செய்யலாம். ஏன்னா லேடிஸ் பைக் இல்லை, நீட்டு மண்ணதான் கொண்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் வீடெல்லாம் எப்படி கிடக்கண்டு இன்னும் கூட்டமே இல்லை. காலையில் வந்து இன்னைக்கு இன்னும் கூட்டம் இல்லை. இப்போ மெட்டெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த ஸ்டிக்கர்கள் உரிச்சது எல்லா கிடக்கும் எல்லாம் குப்பியாக தான் கிடக்குது. அந்தந்தபடியே எல்லா வேலையும் செய்தபடியே கிடக்குது. இங்கே வேலை ஸ்டிக்கர் பெட்டியில் உரையெல்லாம் கிடக்குது. என்ன உரிக்க சொல்லிட்டு தான் போனார், உரிச்சு டேப்பெல்லாம் ஒட்டி கட் பண்ணி வைக்க சொல்லி சொன்னவர். இந்த பிரிண்ட் போட்டபடி அப்படி கிடக்கு. ஒன்றுமே நான் க்ளீன் பண்ண இல்லை, இனிதான் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். அதோட இங்கே ஸ்டிக்கர் வந்து உரிச்ச குறையில கிடக்குது. மிச்சம்லாம் உரிக்கணும், உரிச்சு டேப் போட்டணும். அந்த ரெட் கலர்லாம் உரிச்சு எல்லாம் டேப் போட்டணும். வீடு வாசலில் கூட்டாம அது ஒன்றும் செய்யலை. ஏன்னு சொன்னால் மண் ஒட்டிச்சிருந்தா ஸ்டிக்கர் ஒன்றே ஒட்டவே இல்லாது. அப்போ வந்து நான் முன் கோலை வந்து க்ளீன் பண்ணி போட்டு இந்த கோலை பாருங்க அப்படி கிடக்குன்னு. இப்படி ஒரு நாளுமே இருந்ததில்லை, இன்றைக்கு அப்படியே இருக்குது. நேரங்க கொஞ்சம் மேலாவிருக்கால அசாது பாவம் அகலம் அதை கூட்டம்லாம் மாட்டினா உடுப்புகளெல்லாம் கழுவாமல் அப்படியே இடாது. இப்போ நான் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டு டேப் உரிச்சு ஸ்டிக்கரை உரித்து டேப் எல்லாம் ஒட்டி வைப்பேன். ஒட்டி வச்சாப்பா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். எல்லாத்துக்கும் ஐயோ டேப் போட்டோணும் அந்த டென்ஷனில் வந்துட்டுருப்பார். கொஞ்சம் வேலையாக போனவர் கொஞ்சம் இந்த கல்யாண சீசன்ன்றதால ஓடருவல் அப்போ கொஞ்சம் செய்து உடனே செய்து கொண்டே இருக்கணும். நேற்றும் செய்து கொண்டு வந்தது. இன்றைக்கு ஒரு உங்கள் கோண்டாவிலுக்கு போகணும், இந்த முத்தம் ஒன்றுமே ஊட்டையில் கோண்டாவிலுக்கு ஒட்ட போகணும். மற்றது வேறே இன்னும் 2 இடத்துக்கு கூட்டம் போகணும்னு சொன்னவர். மழை பெஞ்சதால தோட்டத்துக்கு தண்ணி விட தேவையில்லை. குழப்பமில்ல, அப்படி என்னாலும் ஒரு நாள் முதல் நாள் கூட்டினாலே அடுத்த நாள் கூட்டினாலும் இருக்கும். இப்போ நாங்கள் 2 நாள் கூட்டையில் புதிய வந்துட்டு அதெல்லாம் அப்படியே நான் பழிச்சு கொண்டே தோட்டத்துக்கு அம்பிட போகிறேன். குழப்பமில்ல, காஞ்சல் எல்லாத்தையும் சரியான வெயில் வந்துட்டுஞ்சு வரும். வீடியோ எடுக்கிறேன், எனக்கு கை கொஞ்சம் நடுங்கி கொண்டிக்குது. இது ராத்திரி அவளுக்கு சரியாக சளி அடித்தது. அப்போ அவளுக்கு வந்து தேசிக்காய் தேயிலையெல்லாம் போட்டு அவிச்சு போட்டு ஆவி பிடிச்சேன். நேற்று சமைச்ச சட்டி இருக்குது, இனிதான் கலப்பேன். நேற்று சோயா வீட்டுக்காரி சமைச்சது ஒரு சாப்பிடவே இல்லை. டீ ஊதி நான் தானே இப்போ டீ எல்லாம் போடுறேண்ணா. இப்போ அப்படி இடாக்கு எல்லாம் கலவையில் தான் எல்லாம் கலவ போடுறேண்ணா. எல்லாம் முறிஞ்சு அறிஞ்சிடாக்கு எல்லாம் பொறுக்கி வைக்கணும். முதல் இந்த கப்ப கொண்டு எவ்வளோ வேணும் இதுதான் எங்கட உடுப்பு எல்லாம் வைக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. நாங்கள் சரிச்சு வச்சுக்கிறோம் எங்கட புது ஃப்ரிட்ஜை. இது வந்து எங்களோட படுக்கொடுப்பு உழைக்கிறது. இந்த பெட்ஷீட் அதில் மடித்து வச்சுருக்குறோம். இதில் வந்து இந்த காட்டு பெட்டிக்கு அகல் இங்கே நர்சரிக்கு போடுற வீட்டில் போடுற டியூஷனுக்கு போடுற உடுப்புகள் இதுக்கு அகல் குட்டின்ற இது. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து இது வேற காற்று திறக்கிறோம். இது வந்து அர்சாதின் உடுப்புகள், இந்த வெளியிடத்துக்கு போடுறது இல்லை, டியூஷனுக்கு போடுறது ஸ்கூலுக்கு போடுற உடுப்புகள் இந்த பெட்டியில் வச்சுருக்கிறேன். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பழைய உடுப்பு, அது இந்த பெரிய பெட்டிக்கு சாந்தன் தண்டு உடுப்பு தான் கூட வைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் அந்த
தேவையற்ற உடுப்புகள் கொஞ்சம் கிடந்தது, அதையும் தூக்கி இருக்க போட்டு வச்சுக்கிறோம். விடுங்க விழுந்துடும். இதுக்குள்ள அர்ஷா தகலின் புது உடுப்புகள், இந்த பேக்குக்குள்ள இந்த ஸ்கூல் பேக், இடங்கள் இல்லை வைக்கிற இடங்கள் எனக்கு இல்லை. இது அகலின் பேக்கு, அர்ஷாத்தில் டியூஷன் பேக்கு, இது ஸ்கூல் பேக்கு, இது எங்களோட ஷூகேஸ், இது எங்களோட பொக்கிஷங்கள், இதான் எங்களோட பொக்கிஷம், அது மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு ஷூகேஸ் உலாமிந்த அரேக்கில் போகும் இருக்கும், அது ரெண்டோட போல் போட்டு இருக்குது. ஜெர்ஷா டியூஷனுக்கு போகிறது, வலிக்கிறது பஞ்சியிலே நிற்கிறாள். 11 மணிக்கு படிக்க வர சொன்னது, இன்னும் போகல. விடி 9 மணிக்கு, இப்போ 11 மணி ஆச்சு. பாருங்க இதெல்லாம் கூட்டி கழிட்டால் இப்போ இதில் வச்சு விரிக்க போகிறோம். நம்ம இல்லை தூக்கி அந்த வெப்பம் எனக்கு கைகள் நடக்க நிக்கதே இல்லை, கடைவா தான் கிடக்கு. எனக்கு நம்பி இருப்பார், என்ன செய்து வச்சிருக்க முன்னப்ப நான் செய்யாம இருந்த நல்லா கஷ்டம் தானே. ஒரு நேரமும் போயிடும், தூரடங்களுக்கு ஓட ஓட்ட போறது, அது பைக் வந்தாலும் ஓடி இல்லாது இந்த கஞ்சனாட்டையும் நான் குளத்திலே நான் குறைக்க குப்பையில போட்டுட்டு கஞ்சனாட்டையும் தோட்டத்துக்குலாம் நல்லி போடுறேன். இதில் வருதே இல்லை ரொம்ப தெரியாது. இதால் வலிக்க கஞ்சனுடைய வேறு அப்படியே வரும், அதுக்காக இதை வலிச்சு விட்டுறேன். வடிவாக கூட்டணும்னா விளக்கு மாறு போடணும், கஞ்சல் வலிக்கிறதுனா இப்படி போடணும். சரி
முன்பக்கம் முன்கூட்டியில் வெயில் வரங்க அப்படி வந்துட்டுண்டு பின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு முன்னுக்கெல்லாம் அப்படியே ஃபஞ்சல் இருக்கு மதே நான் சும்மா நோமலாக கூட்டி விடுவோம் சாந்தன் பிரிண்ட் எடுக்க போய் நான் எடுத்து கொண்டு வந்து இதான் பிரிண்ட் எடுக்க போனவர் இந்த எடுத்து கொண்டு வந்து வட்டி ஆச்சு நான் ஒன்றுதான் வட்டி வச்சேன் அது ரெண்டே தேவையில்லையா அந்த சிவப்பை நான் உரிக்க எடுத்தனா படையா வட்டு படையிட்டு வச்சுட்டு ஆனால் அது ரெண்டே தேவையில்லை ஐம்பது இருபத்தி எத்தனா தேதி இருபத்தேழு இதெல்லாம் ரெண்டே கொட்டணும் இந்த இது ரெண்டே கொட்டணும் பொரிச்சாச்சு நான் டேப் போடலாம் வட்டி கொடுக்க போகிறேன் இந்த இது இப்போ கொண்டு வந்து உரிச்சு போட்டேன் வீட்டு ஆக்கள் வந்துட்டே அப்போ நான் காய்ச்சி கொண்டு வந்தேனா அப்போ சாந்தன் தானே கொஞ்சம் உரிச்சு வச்சுட்டேன் முதல்ல இருந்து தொடங்கணும் சைவ பாத்திரம் கழுவுறது அந்த முட்டாம கழுவணும் மீன் காப்பு மாத்திரம் செய்து மரக்கறி பாத்திரம் காப்பு மச்சம் கழுவுற மீன் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா கழுவி முடிஞ்சது மரக்கறி சமைக்கிறது இது மச்சம் சமைக்கிறதா எடுத்து வச்சுக்கிறேன் அதுவும் கழுவி முடியுது இதுக்கு சினி கூட்டி ஒரு முப்பண்ணி விடுவோம் இது மாவு தான் கீழே ஊத்தி ஆயிடும் முன்னாடியே ஒவ்வொரு நாளும் கேஸ் எடுத்து துறை போடும் மண்ணியில பறந்துருக்கும் வீடியோ எடுக்கிறது எஸ்ஆதான் எடுக்குது எஸ்ஆதரே ஆட்டி ஆட்டி ஒழுக்கம் எடுக்குதே இல்லை யாரோ உரியா தான் எடுத்து கொண்டு இருக்குது சாந்தன் ரெண்டா சரியா எடுக்கும் இவர் வேற ஆட்டி கொண்டிருக்கிறாங்க கியூ பொறுத்து ரெண்டதுலயே இருக்கிறாங்க இந்த நேரம் ஒழுங்க வீடியோ முடியும் எடுக்கல ஸ்டாண்ட்ல போட்டாலும் எனக்கு கஷ்டம் என்ன கொடுங்க போனோம் தெரியும் என்ன செய்யும் இந்த ரூம் இப்படிதான் இருக்கும் துப்புரவாக்கி முடியும் மட்டும் இப்படி தெரிஞ்சு ஆசாத மகளும் வந்து கொப்பிகள் எல்லாம் எடுத்து திருப்பி இதுக்குள்ளேயே போட்டுட்டு போட்டினான் அந்த அறையில இருந்தவங்க வந்து எல்லாம் போட்டுட்டு போட்டினா படிக்க எடுத்து போடு இவட்ட யாரும் இப்படிதான் கிடக்கும் பின்ன நீ இரவு தாமிச்சம் செய்யலாம் வீட்டை ஒண்ணும் செய்யல ஜகல் எல்லாம் நீ படுத்தி கொண்டு போகுது சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போறதுக்கு பின்னரை மட்டும் கொண்டு போறேங்கிறத ரெடி பண்ணியாச்சு வீட்டு வேலையில வேலை முடிஞ்சது
நீ போற விட்ட போறம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் துடைச்சி மொப்பணி எல்லாம் எடுத்துட்டேன் நீ இதோட வேற சமையல் இல்லைண்டகி வேற ஒரு அங்க கடையில வேற கிளியர் ரோல் பிஸ்கட் அதோட எல்லாம் இங்க கொடுத்த என்னத்துல கொடுத்த திரப்புலாவில திரப்புலாவில கொடுத்துட்டு இருக்கணும் அதே பேசாதவன் நம்ம வந்தோடனே சாப்பிட்டுச்சிடும் நீ வேண்ட சாந்தம் கிட்ட போய் சாப்பிடப்படும் மதிய சாப்பாடு என்ன ஸ்டிக்கரோட போறோம் பிள்ளையில கொண்டு அங்க விட்டுட்டு தான் போக போறோம் நீ இதெல்லாம் வேலையில முடிச்சு வெளிக்கிட போறோம் சரி உறவுகளே எனக்கு மூச்சு வாங்குது இந்த காணொலியை தொட முடிச்சு கொள்றோம் இன்னொரு நல்ல காணொலியை சந்திப்போம் நன்றி.